வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து நம்மை வழிநடத்துவாராக. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக மக்களுக்கு அளித்த ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை கல்வி மனவளக்கலை. அந்த மனவளக்கலை எனும் மாபெரும் பயிற்சியை பெற்று அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேதாத்திரியர்களாக நமக்கு மகரிஷி அளித்த மேலும் ஒரு பெட்டகம் அவருடைய கவிதை தொகுப்புகள். அந்த தொகுப்பாகிய ஞானமும் வாழ்வும் என்ற தொகுப்பிலிருந்து மேலும் ஒரு கவிதையை இன்றைக்கு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறோம். மனிதரும் ஞானமும் என்ற தலைப்பிலே. ஞான நிலை இல்லத்தில் வாழ்வோர்கட்கு நல்லதல்ல, கிட்டாது, வேண்டுவோர்க்கு கானகமே தகுதி எனவும் கற்பித்த கருத்தேற்ற காலமது மாறிப்போச்சு. மோன நிலையில் இருந்த இயற்கை ஒன்றே முடிவாக மனித அறிவின் உயர்வில் தானடைந்த பரிணாமமே பிரபஞ்ச தத்துவங்கள் என்று அறிந்தோர் பெருகிவிட்டார் என்கிறது கவிதை. பிரம்மத்தை பற்றியும் இறைநிலையை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய மெஞ்ஞானம் என்பது அடைவதற்கான தகுதி பிரம்மச்சரியம் மேற்கொள்பவர்களுக்கு மட்டுமே என்று ஒரு சம்பிரதாயம் ஒரு காலத்தில் இருந்து வந்தது. ஞான நிலையானது இல்லத்தில் வாழ்பவர்களுக்கு கிட்டாது, நல்லதல்ல என்று கற்பித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டு நடந்த மக்களும் அதை அப்படியே கருத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு தகுதி இல்லை, நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது என்ற அங்கலாய்ப்புடனே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இறைநிலை வேதாத்ரி மகரிஷி என்ற தத்துவ ஞானியை உலகத்தில் அவதரிக்க வைத்தது. மனிதன் என்பவன் அனைவருமே இதமாக வாழ்வதற்காக பிறப்பிக்கப்பட்டவர்கள். மெஞ்ஞானத்தை அடைவதற்கான தகுதி அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்ற ஒரு பரந்த நோக்கோடு மகரிஷி பிரம்ம ஞானத்தை இல்லத்தில் வாழ்பவர்களுக்கும் கொடுக்க தொடங்கினான். அப்போ அதை புரிந்து கொள்வதற்கான எளிமையான வழியில் கொடுத்தாங்க. மோன நிலையில் இருந்த இயற்கை ஒன்றே, இருப்பாக இச்சையின்றி இயக்கமின்றி இருக்கின்ற இறைநிலையே இயங்கியது, அது பொருட்களானது. அப்ப மோன நிலையில் இருந்தது இயற்கை, அது அசைய தொடங்கியது, உலகம் தோன்றியது. அதனுடைய அசைவிலே முதலில் அசேதன பொருட்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பௌதீக பிரிவுகளின் கூட்டான உயிரற்ற பொருட்கள், அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக பஞ்ச பௌதீக பிரிவுகளும் சரியான விகிதத்தில் இணைந்தது ஓர் நாள் அன்று தொடங்கியது உயிர்களின் துவக்கம். ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரை அறிவின் உயர்வில் இறைநிலை அடைந்த தன்மாற்றமே பரிணாமமே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தோற்றங்கள் அனைத்தும் என்று அறியக்கூடிய பிரம்ம ஞானத்தை கற்றுக்கொண்டவர்கள் இன்று பெருகிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரு காலகட்டத்துல பிரம்மச்சரியமும் அதற்கென்று அறிவு நிலை உள்ளவர்களால் மட்டுமே பிரம்மத்தை பற்றி புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி உடலிலே உயிர் என்கின்ற ஒன்று ஓடிக்கொண்டிருப்பது மட்டுமே தகுதி, அவரவர்கள் தங்களுடைய அறிவு நிலையை உயர்த்தி கொண்டு பிரம்மத்தை பற்றிய தெளிவை உணர்ந்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடு அவரவர் அறிவு நிலைக்கு ஏற்ப எளிமைப்படுத்தி கொடுத்த பெருமை நமது குருபிரானை சாரும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு நிலையில் கொடுப்பதற்காகத்தான் இறைநிலை என்னை பிறப்பித்தது என்றும் ஒரு பாடல்ல சொல்றாங்க மகரிஷி. நான் அறிந்து கொண்ட இந்த எல்லையற்ற இறைநிலை பற்றிய உணர்வை மக்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆதி நிலை எனக்கு ஆணையிட்டது. அந்த ஆணையை சிறமேற்கொண்டு நான் நாடு தேசம் ஊர் திரிந்து இறைப்பணி செய்கிறேன் என்று ஒரு பாடல்ல சொல்றாங்க. அப்போ இன்று ஞான நிலை என்பது எல்லோருக்கும் எளிதாகிவிட்ட ஒன்றாகிவிட்டது. புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் அதற்கான
ஒரு முன்னேற்றம் முன்னேறணுங்கிற எண்ணமும் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயர வேண்டும். அப்போதுதான் உலக அமைதி என்பது கையெட்டும் தூரத்தில் கிடைக்கும். இப்போது உணர்ந்தவர்கள் எண்ணிக்கையை விட உணராதோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. நம்முடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு தனி மனிதனும் பிரம்மத்தை உணர்கின்ற வகையில் தன் அறிவை உயர்த்தி கொண்டு மகரிஷி காட்டிய பாதையில் ஞானம் என்கின்ற நிலைக்கு செல்லுகின்ற பொழுதுதான் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். அப்ப அது அதிகமாக அதிகமாக அவர்களுடைய நல்ல எண்ணங்களும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியும் உலகம் முழுவதுமாக நல்ல ஆற்றல் களத்தை ஏற்படுத்தும். அது உலக அமைதிக்கு வித்திடும் என்பதை இந்த மனிதரும் ஞானமும் என்ற கவிதை மூலமாக மகரிஷி நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. இது நம்முடைய கடமை என்று உணர்ந்த அறம் என்று பின்பற்றி வாழ்வோம். மேலும் ஒரு பாடலோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.